ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன். சம்மர் பசலா குழு குழுன்னு கோகோனட் ஜெல்லி மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். கோகோனட் ஜெல்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இளநீர் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப் பால், அகரகர், தேவையான அளவு சுகர். ஃபஸ்ட்டு அடை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இளநீர் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு இளநீர் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் இளநீர் தேவையான அளவுக்கு நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் சீனி, 3 டேபிள்ஸ்பூன் அகரகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த இளநீர் தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இளநீர் வந்து நம்ம கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஜெல்லி வந்து நமக்கு ஆறணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, வெளியே வச்சிங்கன்னா 1 ஹவர் வந்து செட் ஆகிறதுக்கு ஆகும். இப்போ நம்ம மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு பாத்திரத்தில் 1 கப் பால், 4 டேபிள்ஸ்பூன் சீனி, 3 டேபிள்ஸ்பூன் அகரகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட அகரகர் இல்லைன்னா ஜெலட்டின் பவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆற விட போகிறோம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஜெல்லி செட் ஆகிடுச்சு. இதை நம்ம நைஃபை வச்சு நம்ம பீஸ் பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை, வெளியே தான் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பார்க்க நல்லா அழகாக தெரியும். இப்போ வந்து இதை 6 இன்ச் பாக்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லியை வந்து நீங்கள் அப்படியே கூட பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நீங்கள் மில்க் வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணக்கப்புறமா லைட்டாக ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1-3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா காலை செஞ்சு வச்சுட்டு மதியானம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஜெல்லி செட் ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லை. நிறையா கிட்ஸ் வந்து இளநீர் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்பல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இளநீர் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை ஓரங்களை எடுத்துக்கலாம். நைஃபை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸ்ட்ரக்சரும் நமக்கு உடையாமல் சேஃபாக வரும். இதே மாதிரி 4 சைடும் மெதுவாக ஓரத்தை எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா பாக்ஸை வந்து அப்படியே கவுத்திருங்க. நமக்கு பாருங்கள், நல்லா சேஃபாக ஸ்ட்ரக்சராக நல்லா உடையாமல் வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி இந்த பதத்தில் வரணும் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா அகரகர் பவுடரை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அகரகர் வந்து குவான்டிட்டிக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வராது, கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஆயிரும். நாம் இதை பீஸ் போட்டுக்கலாம். நம்ம பீஸ் போடும்போது நமக்கு புட்டிங் தனியாக ஜெல்லி தனியாக பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஜெல்லி வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உடையாமல் ஷேப் வந்து இன்னும் ஸ்ட்ரக்சர் அழகாக நல்லா வரும். வெறும் ஜெல்லி மட்டும் செய்யாமல் அதோடு சேர்ந்து மில்க்கும் வச்சு மில்க் புட்டிங் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸ் எப்படி எவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.